தகப்பனே உடைய கருத்தில் அப்பா நாங்கள் வருகிறோம் சுவாமி அண்டு வரே ஆராதித்தோம் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம் ஆண்டுவரே நம்முடைய வேதத்தின் மூலியமாக ஆண்டுவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி ஆண்டுவரே வாழ வேண்டும் என்று கர்த்த நீர் ஆண்டுவரே நியமித்திருக்கிறீரோ அன்றுவர் அதன்படி அதற்கு நேராக எங்களை கற்றுத்தந்து வழிநடத்தும்படியாக அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்தை திறந்து காத்திருக்கிறோம் ராஜா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்கள் இடைப்படுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே அலலுயா எடுத்து வாசிப்போம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிக்க கேட்போம் கர்த்தரை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஹலலுயா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் லுயா கர்த்தரை தேடுறோம் அதை என்ன சொல்கிறாங்க அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் விரும்புகிற நேரத்தில் அவரை நம்ம தேடணும் ஹலலுயா நம்ம சில நேரங்கள் வச்சுருப்போம் சரி இந்த டைமில் தேடிக்கலாம் இந்த டைமில் தேடிக்கலான்னு நம்ம ஒரு காலங்களை நமக்கு நாமே குறித்து வச்சுருப்போம் ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம போய் என்ன பண்ணணும் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்ம அறிவுறுத்துகிறது சபைக்கு கத்தரை தேடுங்க அவர் விரும்புகிற அந்த நேரத்தில் அவரை தேடுங்கன்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துக்கிறது ஆ நோவா காலத்தில் நம்ம பார்க்குறோம் நோவா பேழை செய்து கொண்டு இருக்கிறார் எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிப்பாங்க என்ன நடக்குது உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டினால என்ன பண்ணுவாங்க எப்படியும் பாதி பேர் வந்து இப்படி நின்றுட்டு ஆ வீடா கட்டிட்டியா அப்படின்னு கேட்டு போவாங்க அப்போ நோவா வந்து கட்டிகிட்ருக்கும் போது அதுவும் அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கட்டிகிட்டு இருந்தார் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷங்கள் ஐநூறுல தான் ஆண்டோர் பேசியிருக்கார் அறுநூறு வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அந்த இதை கட்டிகிட்டு இருக்காரு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார் ஸோ இப்போ அவங்க வந்து போது அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக நோவா என்ன பண்ணியிருப்பார் அவங்கக்கிட்ட விஷயம் சொல்லியிருப்பார் இது மாதிரி ஒரு மழை வரப்போகுது மெல்லாம் அழிய போகிறோம் ஆண்டவருக்கு பிடிக்காமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம் ஆண்டவர் பக்கம் திரும்புவோன்னு சொல்லி கண்டிப்பாக நோவா வந்து சொல்லியிருப்பார் ஆனால் அந்த நேரம் தான் அவங்களுக்கு என்ன நேரம் கத்தரை கண்டடையத்தக்க நேரம் ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணலை அந்த நேரத்தில் தேடலை அப்போல்லாம் என்ன பண்ணாங்க நீ பிதட்ருக்கிறாய் நீ என்னவோ உளறிட்டுருக்குறாய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை என்ன பண்ணிட்டாங்க அல்ல தட்டிட்டு அவங்களோட இஷ்டம் என்னவோ அதுதான் தான் செஞ்சிட்ருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன சொல்லியிருப்பாங்க நீ சொன்னதெல்லாம் வரட்டும் அப்புறம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க அதுதான் அப்படி யோசிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தேவன் தேவனை தேடும்படி அந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாரு நீ இந்த நேரத்தில் வா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நோவாக சொல்லும்போது கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் அவங்கள பேழைக்குள்ளே சேர்த்துருப்பாரா சேர்த்துருப்பாரா சேர்த்துருக்க மாட்டாரா இல்லை இடம் இல்லை தள்ளி விட்டுவாரா அவ்வளோ மிருக ஜீவன்களுக்கு இடம் உண்டாக்குன தேவன் கண்டிப்பாக அவங்க மனம் திரும்பியிருந்த அந்த பேழைக்குள்ளே இடம் நான் யாரும் என்ன பண்ணலை தேடலை அந்த நேரத்தில் தேடலை எல்லாம் எப்போ தேடி இருப்பாங்க வெள்ளம் வந்து படகு அசையும் போது என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வந்து தட்டியிருப்பாங்க நோவாக நீ சொன்னது நடந்துடுச்சு கொஞ்சம் திற நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பாங்க ஆனால் கர்த்தரோட சமயம் அது கிடையாது அவரோட சமயம் என்ன பண்ணிடுச்சு முடிஞ்சிடுச்சு கதவு மூடப்பட்டாயிடுச்சு உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச பிறகு நீ கத்தரை தேடணா அவர் என்ன பண்ண மாட்டார் உனக்கு சமீபமாக இருக்க மாட்டார் அதனால் வசனம் சொல்லுது கத்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் போய் என்ன பண்ணுங்கள் தேடுங்க அவர் உன் பக்கத்தில் சமீபமாக இருக்கும் போது தேடு பக்கத்தில் இருக்கிறவங்கள எப்பயுமே நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஃபேமிலிலாம் வந்து கிட்டதே தான் இருப்பாங்க அப்போலாம் நமக்கு தெரியாது எனக்கா தூரமாக போகிறாங்க பாருங்கள் அப்போ தான் என்ன பண்ணுவோம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ பிள்ளைங்களை பார்க்கலையே ஒய்ஃபை பார்க்கலையே ஹஸ்பண்டை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தூரத்தில் போன பிறகு நம்ம பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி போன பிறகு தான் நம்மளுக்கு அப்படியே பாசம் பொங்கி அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தை அதுக்கு கொடுக்கல உங்ககிட்ட போது தான் பாசம் காமிக்கணும் அதுதான் அந்த நேரத்தை கொடுத்துருந்தார் ஆனால் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா ஸோ ஆண்டவர் பேர் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு நேரம் வச்சுருக்கார் அப்போ எப்போ அவர் சமீபமாக இருக்கிறாரோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவரை தேடணும் அதுதான் அவர் கொடுத்துருக்கிற நேரம் அந்த நேரத்தை விட்டுட்டு கதவை அடைச்ச பிறகு நம்ம தேடணும் அப்படின்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அவரை கண்டுபிடிக்க முடியாது ஹல லூயா ஸோ கத்தரை எந்த சமயத்தில் தேடணும் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும் அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நம்ம என்ன பண்ணிடணும் கூப்பிடணும் ஹலோ லூயா லாக்டவுன் வரும்போது தான் சபையை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஐயோ சர்ச்சுக்கு போக முடியலையே எவ்வளோ பெரிய ஆப்ஷன் கிடைச்சிது ஒரு ஒரு சிஸ்டர் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க ஸ்ரீலங்கா போனதும் பாஸ்டருக்கு கண்ணீரோட மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் பாஸ்டர் அங்கே மாதிரி சர்ச்சு எங்கேயுமே கிடைக்கல நான் அங்கே இருக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வர மாட்டேன் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி வந்தேன் இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த நேரத்தெல்லாம் எழுந்துட்டேனே சென்னையில் இருக்கும்போதே அந்த சபையை நான் எழுந்துட்டேனே இப்போ நான் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி கண்ணீர் வடித்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க அப்போது கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் அவர் ஒரு நேரம் வச்சுருக்கிறாரு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த நேரத்தில் நம்ம தேடும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எல்லாம் முடிஞ்ச பிறகு தேடணுன்னா ஒன்றுமே நமக்கு கிடைக்காது கத்தர் காது கேளாத ஒரு போல இருக்கிறது போல இருக்கும் நமக்கு அது லூயா ஓசியா பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது எப்போ நம்ம தேடணும்னு சொல்லியிருக்கு நீதிக்கென்று விதை விதையுங்கள் ம் ஓசியா பத்து பன்னெண்டு ஆ நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிஷிக்க பண்ண மட்டும் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் அவரை தேட காலமாக இருக்கிறது இப்போது சபை காண்டுன்னு சொல்கிறாரு கர்த்தர் வந்து உனக்கு நீதி செய்வார்ல அது செய்கிற வரைக்கும் அவர் தேடுற காலம் அல்ல நிறைய அநியாயம் நடக்குது நமக்கும் நடக்குது சபைக்கும் நடக்குது குடும்பத்துலையும் நடக்குது வேலை ஸ்தலத்துலேயும் நடக்குது அது எல்லாத்தையும் சரி கட்டுக்கிற ஒருத்தர் வராரு அவர் வர வரைக்கும் என்ன காலமாக இருக்குது அவர் தேடுகிற காலமாக இருக்கிறது ஹலூயா எந்த காலத்தில் நாங்கள் தேடுறது அப்படின்னா தேவன் வந்து அந்த நீதியை அநீதியை சரி கட்டி அவருடைய நீதியை அங்கே கொண்டு வரும் மட்டும் நமக்கு என்ன வேலை அவரை தேடுற வேலையாக இருக்குது அந்த அவரை தேடுற காலமாக இருக்கிறது அப்போ சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்ம தேடுற காலம் இருக்குது தேட்டோன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வரோம் காணிக்க கொடுத்துட்றோம் மிஷினரி ஆஃபரிங் கொடுத்துட்றோம் எல்லாமே நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் இதுக்கு மேலே நாங்கள் என்ன தேடணும் அப்படின்னு நம்ம கேட்போம்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோட கூட அந்த நேரத்தை செலவு செய்யணும் ஆண்டோரோடு கூட இருக்கிற அந்த நேரத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுக்கணும் நம்ம எல்லாத்துலேயும் சரியாக செய்கிற அப்படின்னு சொல்லுவோம்னா அப்படியான நேரத்தில் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்போ அதை நம்ம சரியாக கொடுக்குறோமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் கேட்குறாரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணணும் என்னோட வந்து பேசு நான் பேசுகிறத கேளு அப்படின்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு ஹலோ லூயா அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் ஏதோ கட்டாயத்தினால வரேன் என் மனைவியோட தொல்லை தாங்க முடியல இந்த இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா வாரம் ஃபுல்லாக திட்டிகிட்டே கிடப்பா அதனால் நான் வந்துடுறேன் எங்கள் மம்மி டாடியோட தொல்லை தாங்க முடியல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா அன்றைக்கி எது நடந்தாலும் மார்க் கம்மியானால் கூட அதை தான் சொல்லுவாங்க நீ சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க அதனால நான் வரேன் சர்ச்சுக்கு இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் கண்டட அவர் உனக்கு சமீபமாக இருக்கும் நீ அவரை தேடிக்கோ இந்த காலத்தை நீ என்ன பண்ணிடாத வீண் பண்ணிடாத மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சபைக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் அலாரத்தை அடிக்கிறாரு ஹலோ லூயா கத்தரை தேடுகிற நேரம் இருக்குது பிரசங்கி பன்னெண்டு பன்னிரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் பிரசங்கி பன்னிரெண்டாவது அதிகாரம் நீ இருந்து வாலிப பிரயாயத்தில் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா ஓகே வாசிங்க வாழ்வு பிரயாயத்திலே உன் நினை சிருஷ்டிகரங்கு நாட்கள் வராததற்கு எனக்கு அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் இதுல இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய கண்கள் நம்ம எல்லாருக்கும் சூரியன் சந்திரன் இது கண்ணு தான் கண் இருந்தால் தான் சூரியன் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் ஸோ அந்த கண்கள் குருடாகும் முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணணும் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது வயதான பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க என்ன நினச்சிக்குவாங்க அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது பைபிளை படிச்சுக்கலாம் வேதத்தை தேடிக்கலாம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் வயசாகட்டும் அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடிக்கலாம் கல்யாணம் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த பொறுப்புகள்லாம் முடியிட்டோம் எல்லோரையும் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு ஆண்டவரை நம்ம நல்லா தேடலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த காலம் வரும்போது என்ன ஆகிடும் உங்கள் சூரியன் உங்கள் சந்திரன் எல்லாம் மறைஞ்சு போயிடும் கண் தெரியாது அப்போ கண் தெரியாத கண் இருக்கும்போதே சர்ச்சுக்கு வர முடியல கண் இல்லாதப்ப அது ஒரு பெரிய சாக்கு கிடச்சிடும் ஏன்னா கண்ணு தெரியல இப்போ இருட்டில் பஸ் தெரியல எதிர்க்க வண்டி தெரியல அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லி நம்ம தடை பண்ணி வச்சிருவோம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்பாக ஆண்டவரை தேடுன்னு சொல்கிறேன் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் மழைக்கு பின் மேகங்கள் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் கொஞ்சம் வயசான உடனே நமக்கு என்ன வரும் அடுத்தடுத்து எதுனா ஒரு பெலவீனம் வரும் முட்டி வலி கால் வலி முதுகு வலி அப்புறம் எங்கன்னா கீழே விழுவோம் அது வர வலி இப்போ அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணிகிட்டே இருக்கும் கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சிருச்சுன்னா முன்னாடிலாம் ஐம்பது அறுபது சொன்னாங்க இப்போ முப்பத்தஞ்சு தானாலே எல்லாமே லைனாக வர ஆரம்பிச்சி அப்போது முப்பத்தஞ்சுக்கு முன்னாடியே என்ன பண்ணுங்கள் ஆண்டுவரை எவ்வளோ தேட முடியுமோ தேடிடுங்க உங்களுடைய ரத்தம் துடிப்போட இருக்கும் போதே ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அதில் இல்லையா மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் அடிக்கடி சிக்னஸ் அடுத்தடுத்த அடுத்தடுத்து சிக்னஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுங்க அடுத்தது வாசிங்க வீட்டு காவலாளிகள் தள்ளாடி வீட்டு காவலாளிகள் தள்ளாடி உங்கள் கைகள் நடுங்கி போகிறதுக்கு முன்னாடி வயதானா என்ன ஆகும் கை நடுக்கமாக இருக்கும் மேலே ஏறும்போது எதையும் பிடிக்க முடியாது அப்போது உங்கள் கைகள் தள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு காவலாளி பலனோடு இருக்கும்போது ஆண்டோர் சமூகத்தில் வந்து கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் அடுத்தது பலசாலிகள் கூனி போய் பெலசாலிகள் கூனி போய் கால்கள் பலன் இழந்து உங்கள் பெலசாலி யார் கால் கால் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன நடக்க முடியும் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு இந்த பாதத்தில் வலி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன ஆண்டு கை எதுனா பிரச்சனைனா கூட பரவாயில்ல ஒரு கை வச்சு சமாளிக்கலாம் அட்லீஸ்ட் எங்கேயா மூவ் பண்ணணுன்னா கூட மூவ் பண்ணிக்கலாம் இப்போ கால் ஒன்று வலி வலி வந்துருச்சு அதுவும் ரெண்டு காலும் வலி வந்துடுச்சு எந்த காலையும் தாங்கி நடக்க முடியாது இப்போ இங்கேருந்து ஒரு எட்டு தூரம் நடக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த மாதிரி ரொம்ப வழியாக இருக்கும் போது நான் சொன்னேன் அடுவரே கால் காலை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா நான் சர்ச்சுக்கு போகணும் இன்னும் இங்கே வீட்டில் என்ன பண்ண முடியாது உட்காந்து எந்த வேலையும் நடக்காது எழுந்து நடக்கணும் அதுக்கு எனக்கு கால் வேணும் அப்போது நம்மளோட கால் தள்ளாடி போச்சுன்னா மூன்றாவது ஒரு கால் வர வேண்டியது இருக்கும் அப்போ அந்த கால் உன்னோடு கூட வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுன்னு சொல்கிறாரு வயதாகுறதுக்கும் முன்னாடி உங்களோட வீட்டு காவலாளிகள் கைகள் பலன் குன்றி போகிறதுக்கு முன்னாடி கால்கள் கூனி போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நம்ம கறிவுறுத்துகிறது வாஸ்டிங்கஸ்டர் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் ஆனதின்னால் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும் முன்னும் இது என்னன்னா வாயில் எந்திரம் மறைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இருக்கிறாங்களா நாற்பத்தி அரைஞ்சா நாற்பத்தி ரெண்டு பல்லும் கொட்டும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ அப்போ நம்ம எந்திரம் மறைக்கிறவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா சாப்பிட்டு பேசுகிறது கூட வார்த்தைகள் நல்லா பொழிவாக வரும் அங்கங்கே பல்லு ஓட்டையாயிடுச்சின்னா வார்த்தையோடு என்ன வரும் காற்று தான் வரும் என்ன சொன்னாலும் கூட ஒரு உஷு அஸ் அது ஒன்று சேர்ந்துக்கும் கூட அந்த மாதிரி பேசி அந்த அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நீ தேட வேண்டிய நேரத்தில் தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் அடுத்த இந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி இந்த தெருவாசலின் கதவுகள் அப்படின்னா நமக்கு என்ன வாயு அப்புறம் காது இது ரெண்டு தான் என்னது நம்மளோட வாசல் தெரு வாசல் ஒன்று வந்து கேட்கும் இன்னொன்று வந்து ரிப்ளை பண்ணோம் இது ரெண்டும் வீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க குருவி சத்தம் கேட்டால் கூட என்ன சொல்வோம் யாரோ வந்திருக்கிறானான்னு பாரு போய் அப்படின்வோம் யார் அது குருவி கத்திருக்கோம் பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க எதனா சத்தம் கேட்டணும்னு சொல்லணே இந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம் ஆயா உனக்கு இது வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் யாருன்னா வந்தாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க யாரும் வரல நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி அடக்கி போடுவாங்க பிள்ளை அந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாய் பேச்சு வரதுக்கு முன்னாடி நம்ம காதுகள் சரியாக கேட்குறதுக்கு கே கேட்காமல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை சந்திக்கணும்னு சொல்லி நமக்கு சங்கி உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது பிரசங்கியில் சொல்கிறார் வாசிங்க ஸ்டர் கீத வாத்திய எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் ஓ இப்போ மியூசிக் வாசித்தா நல்லா கைத்தட்டி ஆரவாரத்தோடு நம்ம அந்நிய பாஷையோட கருத்தரை ஆராதிப்போம் இல்லையா மியூசிக் இருந்தால் இதே கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம் ரொம்ப சத்தமாக இருக்குதுமா நான் அந்த பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் பின்னாடி போயிடுவோம் பேரம் பேத்திங்களாம் நல்லா நல்லா சவுண்டு வச்சுட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா வயசான அம்மா என்ன சொல்லுவாங்க என்னம்மா ஒரே சத்தம் போட்டுன்னு இருக்காங்கம்மா வீட்டில் எங்கள் வீட்டில் இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது ஒரே கலாட்டாவாக இருக்கும் அப்போ எங்கள் வாமியார் ஐயோ இதுங்களோட தொல்லை என்னால் தாங்க முடியல நான் எப்போனா வீட்டுக்கு போகலாமான்னு இருக்கிறேன் பாரு எதனா ஒரு சத்தம் நம்ம இப்போ அது இறைச்சல் இல்லை சங்கீதமாக கேட்குறோம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆனால் அது என்ன ஆகிடும் எரிச்சலாக இருக்குதுமா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிற நிலமை நம்ம வரத்துக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம தேடணும்னு சொல்லி சொல்லுகிறது மா சிஸ்டர் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி இந்த மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படி எல்லாருக்குமே வந்துச்சு ரெண்டு மாடி ஏறணுன்னா ஐயோ மூச்சு வாங்குது சிஸ்டர் வர முடியல கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பாஸ்டர் வேறு ரெண்டு சேரை போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு வாங்க இப்போ அதில் வயசானவங்க தான் உட்காருவாங்கன்னு போய் பார்த்தா எல்லாம் சின்ன பசங்க கூட ஏறி வந்தாலும் அதில் உட்காந்துக்குறாங்க கால் வலிக்குது வலிக்குதாண்ட்டி மேலே ஏற முடியல அப்படின்னு அப்போது ஒரு வயசு வந்த பிறகு ஒரு வயசு போன பிறகு என்ன பண்ணுவோம் மேலே ஏற கஷ்டமாக இருக்கும் அந்த நாட்களெல்லாம் நம்மை வந்து சந்திக்கிறதுக்கு முன்பாக நம்ம தேவனை தேடணும்னு சொல்லி சொல்லுது வாசிப்போம் வாதுமை மரம் பூ பூத்து அந்த வாதுமை மரம்ன்றது நல்லா அழகாக கலராக இருக்குது அது இப்போ கலர் கலராகவும் இருக்குது எல்லார் தலையும் பார்த்தோன்னா பச்சை கலர் நீல கலர்லாம் கூட இருக்குது அடா இதெல்லாம் கலராக இருக்குதா முடினா கருப்பு தான் நாங்களாம் யோசித்தோம் இப்போ பார்த்தா ப்ரௌனு பச்சை நீளம் என்னென்ன கலராகவும் இருக்க முடியுதோ இருக்குது ஆனால் அது ஒரு நாளில் பூ பூத்துரும் அது பூத்த பிறகு என்ன கலரோ நம்ம என்ன பண்ண முடியாது அடிக்க முடியாது அப்போது அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிவிடுமா தேடிடு விட்ராத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் வாசிங்கிலையும் பாரமாகி வெட்டுக்கிலேயும் பாரமாகும் ஒரு கொசு என்ன விலை இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் சொல்லுங்கள் கொசு ஒரு இ என்ன வெயிட் இருக்கும் ரொம்ப ஒன்றும் வெயிட் இருக்க வெட்டுக்குலேயும் அது அது நியரஸ்ட் அது மாதிரி தான் இருக்கும் வெயிட் ஆனால் அது கூட என்ன ஆகிடும் ஒரு சில நேரங்களில் ஆயிடும் இப்போ போடுற நைட்டு அது காட்டனாக இருந்தா இது ரொம்ப வெயிட்டாக இருக்குதுமா கொஞ்சம் லகுவாக வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆகிடும் சின்ன வெள்ள வெயிட் இருக்கிறது கூட ரொம்ப வெயிட்டாக தோணும் பலம் ப பாரமாக இருக்கிற அளவுக்கு அந்த நிலமெல்லாம் நம்மளுக்கு வரும் தான் யாருக்கா வராமல் போய்டுன்றீங்களா இல்லை வயசானவங்க யோசிக்காதீங்க ஐயோ என்னை எங்களை ரொம்ப ஷேம் பண்ணுறீங்க அப்படி யோசிக்காங்க நீங்கள் முன்னாடி போகிறீங்க நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்களாவது இவ்வளோ நாள் கழித்து போகிறீங்க நாங்கள் ரொம்ப சீக்கிரம் அந்த நிலமை வந்துருவோம் போல இருக்கு அந்த கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க இதெல்லாம் நமக்கு வர்றது தான் ஆண்டோர் சொல்கிறாரு இந்த நிலமை வந்து என்னால் தேட முடியலன்னு உட்காராத அதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளோ பலன் இருக்கோ அவ்வளோ பலத்தோட நீ தேடுன்னு சொல்லி ஆண்டோர் சொல்கிறார் அடுத்தது வாசிங்க பசி தீபனமும் அச்சு போகாததற்கு முன்னோம் பசி தீபனமும் அச்சு போகாததுக்கு முன்னும் இப்போ போய் நம்மளை ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு உட்கார வச்சா கலர் கலராக சிக்கன் சாப்பிடுவோம் பச்சை கலரு மஞ்சள் கலரு ரெட்டு கலரு என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே அப்போ என்ன வெரைட்டி இருக்கோ எல்லாமே கொண்டு வர சொல்லுவோம் டே எதோ புதுசாக போட்டிருக்காமே அதை கொண்டு வாடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அடித்து நகர்த்திடுவோம் கொஞ்சம் வயசான பிறகு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா என்ன சொல்லுவோம் கொஞ்சம் தயிர் சாதம் மட்டும் கொடுமா போதும் அப்படின்னு ஏன்னால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல சாப்பிட முடியல நைட்டு என்ன கேட்குறாங்கிறமா ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுமா சின்னதாக அது போதும் அப்போது என்ன ஆயிடுது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நல்லா சாப்பிட்டு இஷ்டமா சாப்பிட்டு எந்த கடையில வேணாலும் சாப்பிடலாம் இப்போ ஆனா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பெலனெல்லாம் போயிடும் அந்த பெலவீன உனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடு அடுத்தது வாசிங்க வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்ன கொஞ்ச நாள் கொஞ்சம் வயசானதுமே அவங்களுக்கு வர பயம் என்னன்னா செத்து போயிடுவனும் செத்து போயிட்டா நீ வந்துருவியா நீ வந்துருமா ஒரு அம்மா வந்து சொல்லிட்டாங்க பாஸ்டர் நான் செத்து போனால் நீங்கள் நீயும் பாஸ்டரும் வந்துடுவீங்களா பாஸ்டர் ஏம்மா உனக்கு இப்பயே அந்த கவலை நாங்கள் இருக்கிறோம்மா நீ ஏம்மா கவலைப்படுற அப்போ ஒரு ஏஜ் வந்ததும் இந்த பயம்லாம் வந்துடும் ஐயோ நாளைக்கு எனக்கு எதுனா ஆனால் என்ன பண்ணுறது யார் பண்ணுறது இந்த பயம்லாம் வரும் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை நீ தேடுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது வாசிங்க ஸ்டர் கயிறு கட்டி விட்டு வெள்ளி கயிறு கட்டு விட்டு இந்த நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்கு பாருங்கள் அது ஒன்று தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூட என்ன என்னப்படுது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அது கொஞ்சம் ஆட்டம் கடுத்துச்சுன்னா நம்மளாம் என்ன தான் அவ்வளோதான் படுத்த படுக்க தான் அது படுத்துகிட்டே இருந்தால் அதில் புண்ணு வந்து அது ஒரு வியாதியாகிடுது அப்போது இந்த ஸ்பைனல் எல்லாம் அந்த வெலை நிழந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்ன பண்ண முடியும் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியுது உங்களால் சேரில் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கற முடியலாமா எவ்வளோ நேரம் பேசி நிற்கிறீங்க நீங்களும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய நாட்கள் வரும் அதுக்கு முன்னாடி ஆண்டு நம்ம தேடணும் சிங்கன் பொற்கி நசுங்கி ஊச்சினருகே சால் உடை சால் உடைந்து உருளை நொறுங்கி நம்மளோட உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்னா ஃபால்ட் ஆகிட்டே வரும் இது இது நொறு இதுவாச்சு அது இதுவாச்சு கிட்னி இதுவாயிடுச்சு மாத்தலாமா முட்டி வலி முட்டி ரொம்ப வலிச்சிட்டே இருக்குது டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார் அம்மா உனக்கு வயசாயிடுச்சு முட்டி தேஞ்சிருச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நீ தாங்க மாட்டேன் அதனால் நீ இப்படியே என்ன பண்ண கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கோ வலிச்சா ஸ்ப்ரே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டாக்டரே என்ன பண்ணிவிடுவார் பாட்டெல்லாம் வீக் ஆயிடுச்சுமா என்னம்மா பண்ணுறது நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய பலவீனம் வயது முதிர்ந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்லோவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்ம தேடணும்னு வேதம் சொல்லுது வாசிங்க வாசக்டர் இயபிதமாய் மண்ணானது மண்ணானது முன்னிருந்த பூமிக்கு திரும்பி தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவன் தந்த தேவன் இடத்துக்கு மார்படியும் போகாததற்கும் உண்ணும் ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு திரும்ப போகும் அலலுயா நம்மள மண்ணல இருந்து உருவாக்குனாரு நம்மளுடைய மண்ணாகிய இந்த சரீரம் மண்ணுக்கு போகும் தேவன் தந்த ஆவி தேவன் இடத்துல போய் கனக்கு போய்ப்போம் அப்போது இந்த ஆவி கர்த்தரிடத்தில் போகும் முன்னாடி என்ன பண்ணு அவரை உன் கர்த்தனை நீ தெரிஞ்சுக்கோ அழகாக அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் என்ன இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் யார் யூத்து அது லூயா டீன்து ட்வெண்ட்டிஸுன்னு சொல்லி பாஸ்டர் கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்றாருன்னு கவலைப்படாதீங்க வசனம் சொல்லுது இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீ எந்த வா எந்த பிரயாயத்தில் இருக்கிற வாலிப அது வரைக்கும் வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது ஹல லுயா அது வரைக்கும் எதில் இருக்கிறீங்க வாலிப பருவத்தில் இருக்கீங்க அது வரைக்கும் ஆண்டு வரை எவ்வளோ தேட முடியுதோ எவ்வளோ என்னால் ஓடி வர முடியுதோ அவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணணும் ஓடி வரணும் ஹல லுயா வயதை வாலிப பிள்ளைங்க யோசிக்காதீங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ஜபம் அப்போ அந்த ஜபம் இந்த ஜபம் உபவாச ஜபம் இதெல்லாம் அப்புறமா சண்டே மட்டும் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஏன்னா சண்டே வந்து நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அது மட்டும் பார்த்துக்கலாம் போதும் மற்ற நேரலாம் நம்மளுக்கு பிஸி நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது அப்புறம் அசைன்மெண்ட் இருக்குது ஹோம் ஒர்க் இருக்குது அது இருக்குது இது இருக்குது என்னால் என்ன பண்ண முடியாது ரொம்ப தேட முடியாது இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பெலவீனெல்லாம் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண ஆண்டவரை தேடு அதுக்கு முன்னாடி உன்னுடைய பலனை ஆண்டவருக்கு கூட உன்னுடைய ரத்தம் துடிப்பாக இருக்கிற வரைக்கும் தான் உனால் என்ன பண்ண முடியும் துடித்து ஓட முடியும் இல்லாட்டானா என்ன ஆகாரம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஸ்டாப் ஆகி சோர்ந்து போயிடும் ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அறுபது வயசு ஐம்பது வயசு மேலே பார்த்துக்கலாம் இப்போ உழைக்கணும் இது பண்ணணும்னு நினைக்காதீங்க இப்போது இந்த காலத்தில் ஆண்டவரை தேடுகிற காலமாக இருக்கிறது இந்த காலத்தில் ஆண்டவரை தேடுங்க வாலிப பிள்ளைகளுக்கு இளம் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்கள் தேடுறது தான் உங்களுக்கு பலன் ஹல லூயா ஹல லூயா திருமண மாணவர்களும் வயது முதிந்த பிறகு பார்த்துக்கலாம் ரிட்டையர்டான பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறாதீங்க ஆண்டவர் உங்களுக்காக தான் அநேக ஜப நேரங்கள் இங்கே இருக்குது அநேக உங்களுக்கு நிறைய விசாலமான உங்களுக்கு ஜெப ஊழிய செய்கிற வழிகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ இந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த நேரத்தில் இது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி நேரத்தை தள்ளி போடாமல் உங்கள் காலங்கள் வாலிப பிராயத்தில் இருக்கும்போதே நீ உன் ரட்சக்கரை தேடு ஹலலுயா அதுதான் நீ தேவனை தேடுகிற நேரம் தேவனை தேடணும்னா என்ன நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதாதா வேற என்ன பண்ணனும் அனுதனும்போ ஜபம் பண்ணு ஆண்டவருக்குரிய நேரத்தை கூடு அவர் உன்னோட கூட பேசுகிற சத்தத்தை நீ கேள் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவரை தேடுவதற்கு உன்னை நீ துரிதப்படுத்திக்கொள் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கோ உன்னை உன்னை நீ ரெடி பண்ணிக்கோ அதுதான் ஆண்டவர் கேட்குறார் ஹலூயா அதுதான் தான் ஆண்டவர் சொல்கிறாரு கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீ என்ன பண்ணு அவரை கண்டடைஞ்சிக்கோ அவர் உன் பக்கத்தில் இருக்கும்போதே நீ அவரை என்ன பண்ணு தேடிக்கோ அப்புறம் தூரம் போன பிறகு கல்யாணம் ஆகி வேற எங்கேயோ தூர போயிடுவேன் அப்ப போய் ஆண்டவரை ஐயோ நான் ஓப்சச்சை மிஸ் நான் அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ நீ ஆண்டோருக்குள்ளே வெலப்படுவேன்னா அதுக்கப்புறம் வேண்டிய தேவைகளை அவர் உன்னை பார்ப்பார் ஹலோ லூயா ஹலோ லூயா ஸோ கத்தரை நம்ம கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையணுமா கொஞ்ச நாளாக நீங்கள் சபைக்கு வந்து கொண்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளாக ஆண்டோருடைய இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம் அவர் என்னுடைய ரட்சகர் அவர் எனக்காக மறிச்சிருக்கிறான்ற செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை வேளை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் உங்களை ஆண்டோர் சொல்கிறாரு அவரை கண்டடையத்தக்க நேரத்தில் கண்டடி அவர் உன் அருகில் இருக்கும் நீ அவரை பார்த்துரு ஹலலுயாம் ஹலலுயா அவரை மிஸ் பண்ணிடாத ஆண்டவரை நீ மிஸ் பண்ணிடாத அவரை கண்டடையத்தக்க நேரத்தை நீ மிஸ் பண்ணிடாத உன் பலவீனங்கள் வந்து உன்னை மேற்கொண்ட பிறகு ஆண்டவரே நீ நீ கதறுவதை காட்டிலும் பலன் இருக்கும்போது அவரை பிடித்துக்கொள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலலுயாம் அமெரிக்க தேசத்தில் ஒரு நல்ல பாப் சிங்கர் இருந்தாங்க அவங்க ஒரு 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 ப்ரோக்ராமுக்கு போனாங்கன்னா பயங்கரமான டிக்கெட் சேல் ஆகும் அவங்க தான் டாப் மோஸ்ட் அங்கே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல பேரும் புகழும் பெற்ற ஒரு நல்ல பாப் சிங்கர் இருந்தாங்க அவங்க ஒரு முறை இந்த மாதிரி சபைக்கு வரும்போது ஆல்டர்லேருந்து அவங்களுக்கு செய்தி வந்துட்டே இருந்தது ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்காக வாழ உங்களை அர்ப்பணிங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களும் ஆமாம் நான் கொடுக்கணும் இவங்க சொல்கிறது சரி தான் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி தங்களை அர்ப்பணிக்க நினைக்கும்போது ஒரு ஒரு ஞாபகம் அவங்களுக்குள்ளே வந்து கடைசியாக இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் பயங்கரமான ப்ரோக்ராம் சூப்பரான ப்ரோக்ராம் நிறைய பேர் வருவாங்க அதை நம்ம மிஸ் பண்ணிட்ட கூடாது அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஆண்டவரை தேடிக்கலாம் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க புறப்பட்டு சபையை விட்டு எழுந்து போயிட்டாங்க அந்த சத்தத்தை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க போயிட்டு அந்த சில நாள் கழித்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அந்த ப்ரோக்ராமில் நிறைய பாராட்டுகள் ஒரே ஃப்ளவர் ஃப்ளவர்ஸு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப வாழ்த்துனாங்க எல்லாத்தையும் காருக்குள்ளே வச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது யோசித்தாங்க சரி நம்ம இப்போ ஆண்டவருக்கு வேணால் ஒப்பு கொடுக்கலாம் நம்ம இந்த வாரம் அடுத்த வாரம் சபைக்கு போவோம்ல போகும்போது நம்ம ஆல்ட்ரு கார்டு முன்னாடி போய் நம்மளை கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அந்த இடத்துலையே மறைத்து போனாங்க ஆண்டவருடைய நேரம் ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும் அது இல்லையா என்னோடய நேரத்தில் ஆண்டவரை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் ஒரு வேலை வராமையே போய்விடும் அந்த நேரம் ஒருவேளை கத்திரை கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியாதபடி கதவை அடைக்கப்பட்டும் போய்விடும் ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கொடுப்பாரு ஆண்டவரை நீ தேடு ஆண்டு முழுமனதோடு தேடு ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருப்பார் ஆனால் நீங்கள் அதுக்கு உடனே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே நம்ம கீழ்ப்படியை நம்ம அர்ப்பணிப்போம் ஹலலூயா தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம அவரை கண்டறிஞ்சு கொள்ளணும் ஹலோ லூயா ஹோப் சர்ச்சுக்கு நான் நல்லா தான் ஜோம் பண்ணுறேன் எல்லாம் சரியாக பண்ணுறேன்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் அவரை தேடுகிற காலமாக இருக்கிறது முடிவு காலம் சமீபமாக இருக்குது ஆங்காங்கே நம்ம எல்லா விதமான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம் எல்லா விதமான துன்பங்கள் நெருக்கங்கள் நேராக போய் கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் சபையாகிய நம்மளுடைய வேலை அவரை தேடணும் ஆல லூயா அவரை தேடணும் முன்னாடி தேடினதை காட்டிலும் ஒரு படி மேலே கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவரை தேட நம்ம அர்ப்பணிப்போம் லூயா எப்படி நம்ம ஆண்டவரை தேடணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மத்தியூ இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நீங்கள் நினையாத நாழிகையிலே நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் கத்தரை தேடுற நேரத்துல நம்ம தேடணும் எப்படி தேடணும்னா அவர் இந்த நேரத்தில் வருவார்னு நமக்கு தெரியாத படியதினால எப்போதும் நம்ம ஆயத்தமாக இருந்து தேடுகிறவர்களாக இருக்கணும் அது லூயா அது லூயா எப்போதும் அந்த ஒரு ரெடியாக கற்றுறேன் நான் இன்றைக்கும் மீட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஆயத்தத்தோடு நம்ம காத்திருக்கணும் ஒரு வேளை ஆண்டவர் இன்றைக்கி இப்போ இங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள யாரெல்லாம் அவர் கூட போ யோசித்து பார்ப்போம் ஆண்டவர்கிட்ட அனுதினமும் அவர் இடத்துல போகும்போது தான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருப்போம் நம்ம ஒரு வேளை அப்புறம் பார்த்துக்கோ அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம்னு நம்ம தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம்னா நம்மக்கிட்ட ஒரு சுமை ஒன்று சேர்ந்துக்கிட்டே வரும் அது என்னது பாவ சுமை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் சேர்ந்துட்டே வரும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை என்ன பண்ண முடியாது தேவனை தரிசிக்க முடியாது அப்போ நீங்கள் எப்போல்லாம் ஜெவம் பண்ண போகிறீங்களோ அப்போ தான் என்ன பண்ணோம் அந்த பரிசுத்தத்தை நம்ம அடைய முடியும் நம்ம பாட்டு நாளைக்கு போகலாம் இன்னைக்கு பண்ணிக்கலாம் அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே போய் அவரோட சமூகத்துக்கே போய் ஒரு ஒரு வாரம் ஆகுது நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆகுதுன்னு சொன்னேன் அப்போ கண்டிப்பாக நம்ம அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஆண்டவரை சந்திக்க எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம் ஹலோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் மத்திய இருபத்தி ஐந்தாவது பகுதியில் மூன்று நான்கு வசனங்களை வாசிப்போம் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் என்னையோ கூட கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் பாருங்க இதுதான் ஆயத்தம் புத்தி இல்லாதவர்கள் அவங்களும் போனாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணல என்ன கொண்டு போல ஆனால் புத்தி உள்ளவர்கள் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை குறித்த தானே ஒரு ப்ரிப்பர் அங்கே இருக்கணும் ஒரு ரெடி இருக்கணும் ஆமாம் நாங்கள் போகணும் இப்போ ஃபாஸ்ட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் புதன்கிழமை நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் போத்தியா கிராமத்துக்கு போகிறோம் எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா போய் எல்லோரும் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா இப்போ போய் இருப்பீங்களா எல்லாம் எங்கே தெரியுமா இருப்பீங்க கடைங்களில் தான் இருப்பீங்க ஏய் இதை வாங்க அதை வாங்க இது வேணும் அது வேணும் ட்ரெயினில் போகும்போது இதை சாப்பிட்ணும் அங்கே போயிட்டு இது சாப்பிட்ணும் இது வச்சனும் அது வைக்கணும் வேடு ஷாக் சைடு புது செட்டு வாங்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஆயத்தம் தான் பயங்கர ப்ரிப்பராக இருக்கும் அதை பண்ண இதை பண்ணுன்னு பயங்கர ஆயத்தமாக இருக்கும் அப்போது நம்ம ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அல்ல சில நேரங்களில் பாஸ்டர் திடீர்னு போய் தான் கதவை தட்டுவாங்க அப்போ கதவை தந்தோடனே சொல்லுவாங்க ஐயோ பாஸ்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கண்ணா சொல்லியிருந்தா அவ்வளோதான் அப்புறம் எங்களை பயமுறுத்திருவீங்க தான் நாங்கள் சொல்கிறதில்லை சில பேர் என்கிட்ட ஃபோன் அடிப்பாங்க சிஸ்டர் பாஸ்டர் கிளம்பும் போது ஒரு ஃபோன் அடிக்கிறீங்களா அப்படிவாங்க அவர் எப்போ கிளம்புறாரு எங்கே போகிறாருன்னு எனக்கே தெரியாது நான் எங்கே போய் உங்களை அலாட் பண்ணுறதுக்கு அப்போது எப்பயும் ஒரு ஆயத்தத்தோட எப்போ வந்தாலும் பாஸ்டர் சரி வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும் வீட்டை வச்சுக்கணும் அலுயா இப்போது ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது இந்த நாளிகையில் வருவார் இன்னைக்கு வருவார் தெரியாது அப்போ என்னைக்கு வந்தாலும் நான் எப்படி இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் நிஜமாக சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம ஆயத்தமாக இருந்திருப்போம்ல எப்பயும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் இன்றைக்கு வந்துடுவாரோ நாளைக்கு வந்துடுவாரோ ஐயோ ஜோ ஒரு நாள் ஜோம் பண்ணலனா என்ன பண்ணுவோம் பயமாக இருக்கும் ஆண்டு இன்றைக்கி நைட்டு வந்துட்டாருண்ணா ஐயோ என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லி ஜோ பண்ணுவோம் இப்போ பத்து வருஷம் கழிச்சிருச்சு இப்போ அப்படி அப்படி யாருக்குன்னா தோணுதா ஆண்டவர் வந்துட்டாருண்ணா வருவார் ஆனால் அப்படி அப்படி போய் போச்சு இல்லை ஆனால் ஆண்டவர் வருகிற நாட்களுக்கு நம்ம அவரை எப்படி சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் அந்த பரிசுத்தோடு ஆயத்தமாக இருக்கிறோமா நமக்கு அன்னைக்கு இருந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த ஆசையோடு நம்ம காத்திருக்குறோமா நம்ம மனவாளனை பார்க்க ஹல லூயா புத்தியுள்ளவர்கள் அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எடுத்து வச்சுக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுட்டு காத்திருக்குறாங்க மணவாளனுக்காக தொடர்ந்து வாசிங்க ஆயத்தோடு காத்திருக்கணும் நாற்பத்தி ரெண்டாவது வாசனை வாசிங்க இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு உங்கள் ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் இந்த நாళிகையிலே வருவார் என்று என்ன நாళிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழிதிருங்கள் விழிதிருங்கள் ஹalleluya அடுத்து என்ன சொல்றாரு விழித்திருங்கள் அப்படின்ற கொஞ்சம் பிரசங்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாச்சினாலே ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு எப்படி நாங்க விழித்திருக்கிறது இல்ல இப்போ இந்த மனவாட்டிகளை பார்ப்போம் நம்ம கதையை விடுவோம் அஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் மனவாளன் வர தாமதித்த தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து அடைந்து தூங்கி விட்டார் தூங்கி விட்டார்கள் அது லூயா நம்மளும் ஆண்டோர் வருவார் வருவாரு ரச்சிக்கப்பட்ட ஒரு வருஷத்தில் அப்படியே எக்ஸைட்டடாக இருந்தோம் அப்புறம் அஞ்சு வருஷம் ஆகும்போது ஆ வருவார் வருவார் ஆ வருவார் வருவார்னு என்ன ஆயிடுச்சு பாதி பேர் படுத்து இழுத்து பெட்ஷீட்டை போத்து தூங்கியாச்சு அது எங்கேயோ கிடக்குது இந்த யோனா போய் கீழ்த்தட்டில் போய் படுத்தது மாதிரி நாமளும் போய் படுத்தாச்சு ஏன்னா அதுக்குள்ளே நமக்கு நிறைய போராட்டம் போராட்டம் பிரச்சனை நிந்தனை வாழ்க்கையில் வர்ற அந்த அலையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆயிடுது சத்தம் போடாமல் போய் படுத்துருவோம் நம்ம அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம் சத்தம் போடாமல் போய் அங்கங்கே அந்தந்த நிலைகளே தூங்கிட்டோம் கொஞ்ச நேரம் பிரசங்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சுனாலே நம்ம தூங்குறோம் அப்போ வந்து வாழ்க்கையில் ஆண்டூர் வர லேட் ஆகிடுச்சின்னா நம்ம தூங்காமையாக இருப்போம் அப்படிலாம் இல்லை பாதி நேரம் என்ன பண்ண போயிடணும் ஒரு போதகர் சொல்கிறாரு ஒரு பிரசங்கத்தில் சொல்லிகிட்ருக்கிறாரு விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டதும் ஒரு புதிய கிருபை என்ன கிருபை கண்ணை திறந்து கொண்டே தூங்கு வைக்கிற கிருபை சபையில் கண்ணை மூடியெல்லாம் தூங்க மாட்டாங்க கண்ணை நல்லா திறந்திருக்க மாதிரியே தான் இருக்கும் ஆனால் என்னோட அப்படிப்பட்ட ஒரு புது கிருபையை ரட்சிக்கப்பட்டதும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு நம்மளுக்கெல்லாம் கொடுத்துடுறாரு அது மாதிரி இந்த மனவாட்டிகளுக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நேரம் ஆகுது எழுத்து போட்டு தூங்கியாச்சு நமக்கும் நிறைய பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும்போது கிறிஸ்துவ ஜீவியத்தில் வரும்போது என்ன ஆகிடுறோம் கொஞ்ச நாள் உற்சாகமாக ஓடுறோம் தாக்கு பிடிச்சி ஓடுறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் என்ன ஆகிடுது மனசு சோர்ந்து போயிட்டு சரி ரொம்ப கிட்ட போகக்கூடாது ஆண்டு ஒரு கிட்ட ரொம்ப கிட்ட போனால் பிரச்சனை ஜாஸ்தி உபத்திரவம் ஜாஸ்தி வரும் அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சிருவோம் ஆண்டவரை அப்படின்ட்டு என்ன பண்ணியாச்சு ஞாயித்துக்கிழமை வர ஆண்டவர் ஹாய் பாய் சொல்லிவிட்டு போயிடுறேன் இதுக்கு மேலே நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீங்களும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க வரும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறது டிஸ்டன்ஸோடையே நிற்கிறது ஆனால் வசனம் நம்ம எப்படி அலர்ட் பண்ணுதுன்னா நாளிகையில் வருவாருன்னு தெரியாததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுது விழித்திருந்த பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கு அப்போது நம்ம எப்போதும் ஜபத்தோடு அவருக்காக காத்திருக்கணும் அப்படின்றத வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது ஹலோ லூயா இந்த மனவாட்டிகள் தூங்கிட்டாங்க திடுக்கணு எழுந்திருக்கும் போது தான் தெரியுது என்ன இல்லை என்ன இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்போது நம்ம புத்தி இல்லாதவர்களை அவரை சந்திக்கிற நேரங்களில் நம்ம தூங்கி விடுவோமானால் கண்டிப்பாக பிசாசானவன் என்ன பண்ணுறான் நம்ம வாழ்க்கையில் கலைகளை வெதுக்கிறான் பிரச்சனைகளை இன்னும் ஆக்குறான் எப்போ நம்ம ஜபித்து விழுத்து கொண்டு இருக்கிறோமோ அப்போ நம்ம அவனை கண்டுபிடிச்சிட முடியும் அவன் அவன் எப்போயும் களை வைப்பான் தான் ஆனால் வைக்கும் போதே அவனை என்ன பண்ண முடியும் நம்மளால் கண்டுபிடிச்சி அவனை கட் பண்ண முடியும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோன்னா அவன் நல்லா ஆழமாக நோண்டி புதைச்சி அது மரமாக வந்து நிற்கும் மரமாக வந்த பிறகு ஐயோயோ பாஸ்டர் நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ பெருசாக வளர்ந்து கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ நாள் என்ன பண்ணின்னு இருந்த தூங்கிட்டேன் பாஸ்டர் தெரியலை இதெல்லாம் அப்படின்னு அப்போ வேதம் நம்ம எச்சரிக்கிறது இந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார்னு நமக்கு தெரியாததுனால எப்போதும் நம்ம விழிப்பாக அவருக்காக காத்திருக்கணும் ஆயத்தத்தோடு நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் ஹலலுயா ஹலலுயா அவருக்காக அவரை தேடுகிற நாம எப்படி தேடணும் ஆயத்தத்தோடு தேடணும் அடுத்தபடியாக அவரை தேடுகிற நாம விழிப்போட காத்திருக்கணும் அவர்களுக்காக அவருக்காக ஹலலுயா கொலேசியர் மூன்று ஒன்று வாசிப்போம் கொலேசியர் நிருபம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடு மேலானவைகளையே தேடுங்கள் அடுத்த வசனம் பூமியில் உள்ளவைகளை பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடு மேலானவைகளையே நாடுங்கள் ஹலலூயா நம்ம எப்படி அவரை தேடணும்னா மேலானவைகளை நம்ம தேடணும் அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன மேலானவைகளோ அதை நம்ம தேடி ஓடும்போது அவருடைய அவரை நம்ம சந்திக்கிற அந்த நாளுக்குரிய ஆயத்தத்தோடு நம்ம இருப்போம் அது நம்ம தேடுற காரியங்கள் இருக்குது அந்த தேடுறது அவருடைய ராஜ்யத்தையும் கர்த்தரையும் எப்படி தேடணும் அவருடைய மேலான காரியங்களுக்காக நம்ம இருதயம் வாஞ்சிக்கணும் ஆண்டவர் எப்போயும் வயிற்று வலி நல்லாக்குவாரா ஜொரம் நல்லாக்குவாரா கா ஒரு வீடு வாங்க உதவி செய்வாரா அவர் வண்டி வாங்கி தருவாரா அப்படின்னு பூமியில் உள்ளவைகளையே அல்ல மேலானவைகள் ஆண்டவர் எனக்கு வரங்களை கொடுப்பாரா இன்னும் நாலு பேருக்கு சுவிசேஷம் சொல்ல எனக்கு உதவி செய்வாரா நான் என்னால் அவங்க கிட்ட போய் பற்றி சொல்ல முடியுமா அவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்க முடியுமா அப்படி என்ன பயன்படுத்துருவாரான்னு சொல்லி அந்த மேலான காரியங்களுக்காக நம்ம அவரை தேடணும் ஆ லூயா அண்ட் ஒரு சில ஊமைகளை சொல்கிறார் எப்படி பட் எப்படி அவருடைய பரலோக ராஜ்யத்தை தேடுறவங்க எப்படி தேடுறாங்கன்னு சொல்கிறாரு மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசிப்போம் மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு அன்றியும் அன்றியும் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற நிலத்தில் புதைந்திருக்கிற சந்தோஷத்தினாலே போய் சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொழுகிறார் அந்த நிலத்தை கொள்ளுகிறான் இப்போ இந்த மனுஷன் பாருங்க ஒரு நிலத்தில் புதையல் இருக்கிற நிலத்தை கண்டுபிடிச்சிட்டான் இப்போ அந்த நிலத்தை கண்டுபிடிச்சவன் சரி அப்படியாவது கஷ்டம் கிடைச்சா கிடைக்கட்டும் நமக்கு கிடைச்சா லக்கு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் தேடலை உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கறதில் அவன் என்ன பண்ணியிருக்கான் கண்ணா இருக்கிறான் ஆண்டவரை கொண்ட நாம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிற நாம அவரோட காரியங்களை எப்படி தேடணும்னா எல்லாத்தை விட இது எனக்கு பெஸ்ட்டு ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டா அது போதும் என் பையனுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட்டு சம்பளம் கிடச்சிடுச்சுன்னா அது போதும் ஒரு வீடு வாங்கிட்டா அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உலகத்தில் நிறைய பெஸ்ட்டுங்க இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அவருடைய ராஜ்ஜியத்துக்குரிய காரியங்கள் அதுதான் நமக்கு விலை உயர்ந்தது அதுக்காக எல்லாவற்றையும் விற்று நான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துக்க அப் அந்த மாதிரி நம்ம தேடணும் ஒரு புதையலை தேடுறத போல் ஆண்டவரை தேடணும் ஏனோ தானோன்னு இல்லை ஏதோ வந்தால் வரலாம் போனால் போகலாம் அப்படி இல்லை ஒரு புதையலை கண்டால் இங்கே ஒரு புதையல் இருக்குது எல்லா வாரமும் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் வரவங்களுக்கு இந்த புதையல் பெட்டி உங்களுக்கு அப்படின்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ நம்ம ட்ரிப் சேரின் கூட தூக்கிட்டு வந்து உக்காந்துக்கோல ஏன்னா அந்த ஒரு புதையல் கிடைக்குது அப்படின் அது மாதிரி சண்டே ஸ்கூல் பசங்களை எப்படி ஏமாத்து நாங்கள் ஐம்பது ரெண்டு வாரமும் வந்தாதான்ண்டா உனக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறதுன்னா வாட்டர் பாட்டில் தான் ஆனால் ஐம்பது ரெண்டு வாரம் வரணும் அப்போ தான் உனக்கு கிஃப்ட்டு அப்படின்றது அப்போது ஐம்பது ரெண்டு வாரம் என்ன பண்ணுவாங்க அம்மாவை உடம்புடிச்சாது வந்துருவாங்க இல்லை நான் போகணும் உனக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் முன்னாடியெல்லாம் அதில் செக்ரிகேட் பண்ணிடுவோம் நீ இவ்வளோ நாளுக்கு மேலே வரலனா உனக்கு கிஃப்ட்டு கிடையாது பாஸ்டர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறனால எல்லாேருக்கும் கொடுத்துட்றாரு நாங்கள் வந்த பழைய சர்ச்சில்லாம் அப்படி கிடையாது எல்லா நாளும் வரவங்களுக்கு தனியாக ஒரு கிஃப்ட்டு அது பத்து நாள் கம்மியானால் வேறு கிஃப்ட்டு ஐம்பது நாளில் இருபத்தஞ்சி நாள் வரலன்னா உனக்கு எதுவுமே கிடையாது பேரை எடுத்துருவாங்க லிஸ்ட்லேருந்து அந்த மாதிரி அப்போது நம்ம எதுக்காக தேடுறோம் ஒரு புதையல் இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ ஆர்வமாக தேடுவோம் அது மாதிரி ஆண்டோரோட சமூகத்தை தேடணும் அவரோட சமூகத்தில் எனக்கு ஒரு புதையல் இருக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்காக இருக்குன்னா அப்போ என் ஜப நேரம் எப்படி இருக்கும் அதை மாதிரி நம்ம தேடணும் அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கு ஒரு வியாபாரிக்கு நல்லாவே தெரியும் எது நல்ல முத்து எது கள்ளமுத்து முத்து எது நார்மலாக மணி அப்படின்றது ஒரு வியாபாரிக்கு நல்லாவே தெரியும் ஒரு தரம் ஒரு சிஸ்டர் வந்து நல்லா க்ளோஸாக பழகிறவங்க அவங்க வந்து அக்கா என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா எனக்கு என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நல்லா பார்த்து சொல்லுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா தெரியலம்மா என்ன நீயே சொல்லிடுனா கம்பலை பார்த்தீங்களா அப்படின்னாங்க ஆமாம் இது என்ன ஒரு மணி போட்டிருக்கிறேன் சின்ன பசங்க போடுற மணியை போட்டிருக்குறியே நீ இது மாதிரி போட மாட்டேன் கோல்டு தானே போடுவோம் ஏன் போட்ட ஏன் இதை போட்டிருக்காண்ணா இங்கே வேற அது தொட்டு பாருங்க அது ரியல் பேல் அது அப்படின் அப்படியான தொட்டு பார்த்தா வெயிட்டாக இருக்குது நம்ம விற்கிற மாதிரி நான் இருக்கும் பத்து ரூபாய் கம்பல் நான் என்னோ பத்து ரூபாய் கம்பல் போட்டு வந்துட்டா நான் நினச்சேன் அப்போ பார்த்தா அது ரியல் பேல்கா நீங்கள் கையில் பாருங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்குது ஆமாடா வெயிட்டாக இருக்குது நான் நம்ம வந்து வியாபாரிகள் கிடையாது ஆனால் வியாபாரிகளுக்கு முத்து எதுன்னு தெரியும் இதை பார்த்ததும் சொல்லிடுவாங்க இது ஒரிஜினல் முத்து இல்லை அவங்க எதனா போய் வச்சோன்னா இப்படி எடுத்து பார்த்தத சொல்லிடுவாங்க இதுக்கு தான் தர முடியும் இது தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வியாபாரி வந்து பார்க்குறாரு பாருங்க அந்த வியாபாரி அந்த முத்துக்காக என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் நாற்பத்தாறாவது அவன் உயர்ந்த ஒரு முத்தை கண்டு முத்தை கண்டு போய் எல்லாவற்றையும் விற்று பாருங்களேன் அப்ப அந்த முத்து எவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் தனக்குண்டான அவர் வியாபாரி கண்டிப்பாக அவர் வந்து ஓட்டாண்டி இல்லை நிறைய வச்சிருப்பாரு அதெல்லாம் விற்று அந்த முத்தை என்ன பண்ணணும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு சொல்லுங்க அதை கொள்ளுகிறான் ஹலூயாம் பரலோக ராஜ்யம் அந்த மாதிரி தான் ரொம்ப வேல்யூவான ஒன்று நம்ம கையில் இருக்கு ஆண்டவர் இயேசு அவருடைய சமூகம் அவரை தேடுகிற அந்த நேரம் முத்துக்களை பார்க்கிலும் விளையேற பெற்றது அந்த புதையல் இருக்கிற அந்த நிலத்தை காட்டிலும் விளையேற பெற்றது அப்போ அதை நம்ம எப்படி தேடுறோம் இருக்கிற எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி எனக்கு இதுதான் முக்கியம்னு நம்ம தேடுறோமா இல்லை பத்தில் ஒன்று பதினொன்னா இதை தேடிட்டு போகிறோமா ஆண்டவர் அவரை எப்படி தேடுறோன்றத நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு கர்த்தருடைய ஜனமே கர்த்தரை தேடுகிற காலம் இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் இது அவர் உனக்கு அருகில் இருக்கிறார் உனக்கு நிறைய ஆப்ஷன் இப்போ இருக்குது நீ எப்போ வேணாலும் சர்ச்சுக்கு வரலாம் உனக்கு சர்ச்சை திறந்துருக்கு இது மூடப்படுகிற நாட்கள் வரும் சர்ச்சு மூடப்படுகிற நாட்கள் வரும் வசனம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும் அந்த நாட்கள்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உங்களை இப்போ ஏதோ ஒரு ஜெயிலில் போட்டாங்கன்னா பைபிள் இருக்காது ஃபோன் இருக்காது பாஸ்டர் வர முடியாது உங்களால் ஒரு பத்து வசனம் கடகடன்னு சொல்லி உங்களை ஆற்றிக்கொள்ள முடியுமா யோசிச்சு பார்ப்போம் ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு இப்போ ஃப்ரீடம் இருக்குது ஆண்டவர் திறந்த வாசல் நமக்கு கொடுத்துருக்குற இன்னொருத்தவங்களுக்கு நம்மளால் ஈஸியாக சுவிசேஷம் சொல்ல முடியும் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க முடியும் அந்த நேரங்கள் நமக்கு இருக்குது இந்த நேரத்தில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது எனக்கு எக்ஸாம் இருக்குது எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்குது எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மேலேயே ரொம்ப இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் அப்படியே போதும் இவ்வளோ தேடினா போதும் இவ்வளோ போனால் போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எல்லையை கொடுத்து நாம் அங்க அங்கேயே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சொல்கிறாரு சபையே கர்த்தரை தேடுகிற காலம் இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீ கண்டடு அது எப்படி தேடணும் அது விழிப்போட தேடணும் அது ஆயத்தத்தோடு தேடணும் அது ஒரு ஆயத்தம் இல்லாமல் இல்லை ஏதோ தானோன்னு இல்லை அது ஒரு ஆயத்தத்தோடு தேடணும் அது ஒரு விழிப்போட தேடணும் அது ஒரு பொக்கிஷமாக நினச்சி தேடணும் நல லூயா சபையில் அநேக ஜபங்கள் இருக்குது அந்த ஜபங்கள்லாம் நம்மளை அழைப்பு கொடுக்கும்போது நம்ம எப்படி தேடுறோன்னா எல்லா வேலையும் பார்க்குறோம் எல்லா ஆப்ஷனும் வச்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் இல்லைன்னா இங்கெல்லாம் எனக்கு லீவ் கிடைச்சா இங்கெல்லாம் எனக்கு டைம் இருந்தால் நான் வரேன் அப்படி இல்லை ஆண்டு முதல்ல ஆண்டு தேடி பார்ப்போம் அவன் வியாபாரிகள் தான் அவங்க நல்ல செல்வந்தர்கள் தான் ஆனால் அந்த முத்தினுடைய வேல்யூ தெரிஞ்சதுனால எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த இடத்துல வராங்க ஏசு கிறிஸ்தவனா தான் சொல்கிறார் மரியால் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு என்ன பண்ணுறா தெரிந்து கொண்டா நல்ல பங்கு அது ஆண்டோரோட பாதம் அது ஆண்டோரோட பாதம் இன்னைக்கும் நம்ம எங்கெங்கேயோ தூரமாக தூங்கி கொண்டிருப்போம் ஆனா வர இன்னும் நேரம் எடுக்கும் என்று சொல்லி காத்து கொண்டு ஆனா சோர்ந்து போயிருப்போம்மாண்ணா பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து எங்கேயோ தூரத்தில் அமர்ந்து கொண்டிருப்போம்மாண்ணா கர்த்தருடைய சத்தம் இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீ அவரை கண்டுக்கொள் அவர் உன் அருகில் இருக்கும்போதே நீ அவரை பார்த்துடு அவர் விலையுயர்ந்த பொக்கிஷம் அது முத்துக்களை பார்க்கிலும் பெரியது அதை நீ கொள் அப்படின்னு சொல்லி வேதம் நம்ம அறிவுறுத்துக்கிறது ஹல லூயா கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே தகப்பனே உம்மை ஒருவரே தேடுகிற சமயத்தில் நாங்கள் ஆண்டு ஒரு அமைதியாக இருந்து விடக்கூடாது ராஜா அண்டுவரே உம்மையாண்டுவரே தேடுகிற காலம் இது ராஜா ஓ விலையுயர்ந்த ஆண்டு ஒரே பொக்கிஷங்களை காட்டிலும் அண்டு மேலான காரியம் உம்மிடத்தில் உண்டு ராஜா உம்மிடத்தில் உண்டு அப்பா அன்றுவரே யுத்தங்களையும் யுத்தங்களின் சத்தங்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஜனங்கள் அன்றுவரே கூட்டம் கூட்டமாய் மறித்து கொண்டிருக்கிறத எங்கள் காதுகள் அன்றுவரே கேட்டு கொண்டு இருக்கிறது அன்றுவரே ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி நாங்கள் படிச்சுட்டு போகிறோமா அன்றுவரே இந்த தமிழ்நாட்டிலேயே அண்டு எத்தனையோ அண்டு வரே ஊழியக்காரர்களையும் சபைகளையும் முடக்குகிற நாட்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ராஜா தகப்பனே இந்த நாட்களிலும் ஐயா நாங்கள் தூங்கி கொண்டிராதபடிக்கு விழிப்போடு அண்டவரே உமக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க ராஜா உமை தேடுகிற அந்த நாட்கள் எங்கள் பலன் இருக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பலன் போகிறதுக்கு முன்னாடி ராஜா எங்கள் எல்லாம் எங்களை விட்டு அற்று போகும் முன்பாக தாவே உம்முடைய பாதத்தில் வந்து உமை பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருப செய்ங்கப்பா எங்களுக்கு பேலன்ஸ் எங்கப்பா முத்துக்களை பார்க்கிலும் மேலான உங்க பிரசன்ன ராஜா அண்டு வரே ஆமாப்பா மாணிக்க தேரோடு காணிக்கைகள் எங்களுக்கு வந்தாலும் உமக்கு அது ஈடாகாதே உங்க பிரசனத்துக்கு ஈடாகாதே ராஜா இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது ராஜா மண்ணுக்காக அப்பா அந்த மாணிக்கத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது ராஜா ஓ ஆமாப்பா இது சிந்திக்கிற காலம் இது செயல்படுகிற நேரம் இது செயல்படுகிற நேரம் ஓ லூயா உனக்காக கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உனக்காக உனக்காக தேவாதி தேவன் காத்து கொண்டிருக்க கொடுக்கிறார் இவ்வளோ பேர் ஜபிக்கிறாங்களே நான் ஒருத்தன் ஜபிக்காததுனால என்ன ஆயிட போதுன்னு உன்னை நீயே கீழ்த்தட்டி கொள்ளாத உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார் நீ கூப்பிட வேண்டும் என்கிறத தேவாதி தேவன் விரும்புகிறார் நீர் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆலூயா எழும்பு எழும்பு அவரை நோக்கி பார்க்க ஆலூயா ஜபிப்பதற்கு ஒன்னு ஒப்பு கொடு எந்த இடங்கள்ல நம்ம தூங்கி கொண்டு ஆண்டவரை நம்மை இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம் இது கர்த்தரை தேடுகிற நேரம் இது தேடுகிற நேரம் பகட்டு வாழ்வோ பரமனின் நண்போ எது உன்னை கின்றது வெறுங்கைய நிற்பாயோ பாகட்டு வாழ்வோ பரமனின் நன்கோ எது உன்னை இழுக்கின்றது காணக்கு கேட்கும் கத்து வருவார் வெறுங்கையா நேர்பாயோ இது சிந்தி இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிரு காது எழுந்து நின்று பாடுவோம் மௌனமாய இந்தியா ஏசுவை அறியிடும் காலம் இதுதான் இதுதானே நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்த ரட்சிப்புத்தான் வரும் சகோதரி உன் ஜெபத்தினால் அநேக சிறைச்சால்கள் உடையுமே உன் ஜெபத்தினால் அநேக சுவிசேஷக் கதவுகள் திறக்குமே நீ இந்த காலத்தில் மெளனமாக இருக்காது தான் வரு சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்கா காலம் ஏதோ ஒரு செய்தியாய் கேட்டுவிட்டு போகாது உன் இருதயத்துல ஆண்டவரோடு கூட பேசு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எப்படி ஆயத்தமா இருக்கணும் எங்கே விழித்துக் எப்படி என்ன தியாகம் செய்து உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்ட கேளம்மா இது சிந்திக்கும் காலம் கொஞ்ச யோசி அவருடைய சமூகத்துல கொஞ்சம் யோசி ஆண்டு உமக்காக நான் ஓடினது குறைந்து போனதோ உமக்காக நான் காத்திருந்தது குறைந்து போனதோ ராஜா பகட்டு வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ பகட்டு வாழ்வோ பாகட்டு வாழ்வோம் பரமனில் நண்போ எது உன்னை இழுக்கின்றது கணக்கு கேட்கும் சபையை உனை கர்த்தர் இந்த நாட்டில் எழுப்பி விடுகிறார் இது கத்தரை தேடுகிற காலம் இது கத்தரை கண்டறையத்தக்க சமயம் கத்தர் உன அருகில் இருக்கிற நேரம் இந்த நேரத்துல மௌனமா இருக்காதே காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்கா ஓ எஸ் லா கைகளை உயர்த்தியாண்டுட்டு செல்வாப்பா அண்டுவரே நாங்கள் அப்பா வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்த்து அண்டு நாங்கள் ஆண்டுவரே அமைதியாய் தூங்கி விட்டோம் ஐயா கர்த்தர் வருகிற நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறதே ராஜா நீர் சொன்னவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறவைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் தூங்கி கொண்டிராத படிக்கு உலகத்தை தேடிக்கொண்டிராத படிக்கு ஆண்டவரை எங்களை விழித்துக் கொள்ள உதவி செய்ங்கப்பா நாங்கள் விழித்து கொள்ள உதவி செய்ங்க ராஜா இந்த நாட்கள்ல அண்டவரை நாங்கள் ஆயத்தமாய் இருக்க அண்டவரை நாங்கள் விழித்து இருக்க ஜபத்துல விழித்து கொண்டிருக்க ராஜா அண்டவரே என் ஜனங்களுக்காக அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அண்டவரே இரு அண்டவரே நெருங்கிக் கொண்டிருக்கிறதே அவைகளுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்க அண்டவரே உங்க பாதத்தில் நாங்கள் நின்று ஜபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா வாலிப தம்பி இளம் வாலிப பிள்ளைகள் சிறு சிறுப்பில் நினைக்காத நான் பெரிதாயிட்டு ஜபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத ஆண்டுகிட்ட உன் ஒப்புகூட ஆண்டவரே நான் ஜபிக்கிறேன் அப்பா எங்க தேசத்துக்காக என்னோட பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்காக என்னோடு கூட இருக்கிற கோவர்க்காக நான் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவாண்டவரே எப்படியாக ஒரு சிலர் ரட்சிக்கப்படும் படிக்கு ஆண்டவரே எங்க இருதயத்தை உங்க பாதத்தில் ஊற்றி ஜபிக்கிறவர்களாக எங்களை அர்ப்பணிக்கிற நாங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் எ முதிர் வயதோ இளம் வயதோ நடுத்தர வயதோ அண்டவரே பொறுப்புகள் நிறைந்து இருக்கிறதோ பிரச்சனைகள் வேதனைகளை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ எது எந்த நிலைமையில இருந்தாலும் ஐயா மேலானவைகளை நாடுவதற்காக அந்த அந்த மேலான உங்க சமூகத்தை பிடித்துக்கொள்ள முத்துக்களை பார்க்கிலும் மேலான உங்க ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆண்டு வரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஆண்டு அப்பா இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய ஆண்டு வரு அப்பா நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆண்டு வர எத்தனை வேலை பிசைகள் இருந்தாலும் ராஜா ஆமாண்டவரே ஆமாப்பா சபையால் நியமித்து இருக்கிற அந்த வியாழக்கிழமையில ஒரு அரை மணி நேரம் எங்களை ஆண்டுவரே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன தியாகம் பண்ணி அண்டு அந்த செயின் பிரேயர்ல அந்த சங்கிலி ஜபங்கள்ல எங்களை இணைத்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆமாப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஹலே லூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அறிமைப்பிதாவே ஆமே நாமே நாம் மேன் என் நாத்துமாவே கத்தரை ஸ்வோத்ரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மரவாதே ஆமே ஆமே ஹாலலூயா

அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் இருப்பதாக சேர்ந்து செல்வோம் நன்றி ஒரு